வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கும் இந்தியாவிலிருந்து வெளிநாடு செல்லும் பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்புகள் வெளிநாடுகளிலிருந்து தங்கள் நாட்டிற்கு வருபவர்களுக்கான பயண கட்டுப்பாடுகளை இங்கிலாந்து அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பு தளர்த்தியது ஆனால் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்து வருபவர்களுக்கான கட்டுப்பாடுகள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது தற்போது அமலில் உள்ள நடைமுறைகளின்படி இந்தியாவிலிருந்து இங்கிலாந்து வரும் இந்தியர்கள் விமான நிலையத்தில் கொரோனா பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் பரிசோதனையில் கொரோனா உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் சிகிச்சைக்கு செல்ல வேண்டும் கொரோனா நெகட்டிவ் என முடிவு வந்தால் இந்திய பயணிகள் ஏழு நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் அதன் பின்னர் மீண்டும் கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டும் இதற்கிடையில் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்து வரும் பயணிகளுக்கு இங்கிலாந்து அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது வரும் திங்கட்கிழமை முதல் அமலாக உள்ள புதிய கட்டுப்பாடுகளின்படி இங்கிலாந்து வரும் இந்தியர்கள் கொரோனா தடுப்பூசியின் இரண்டு டோஸ்களையும் செலுத்தி கொண்ட போதும் பத்து நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளது இந்தியாவில் கோவிட்சீல்டு தடுப்பூசியின் இரண்டு டோஸ்களையும் செலுத்திக் கொண்ட போதும் இங்கிலாந்து வரும் இந்தியர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்தாத நபர்களாகவே கருதப்படுவார்கள் என்று கூறியுள்ளது கோவிஷீல்டு தடுப்பூசி தொடர்பாக இந்தியா இங்கிலாந்து இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இந்தியாவின் கோவிஷீல்டு தடுப்பூசியில் எந்த சிக்கலும் இல்லை என்று இங்கிலாந்து தடுப்பூசி சான்றிதழில்தான் பிரச்சினை உள்ளது என்று கூறியது இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது இந்த விவகாரத்தில் இங்கிலாந்துடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்துகிறது ஆனால் பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் ஏற்படவில்லை இதனைத் தொடர்ந்து இந்தியாவிலிருந்து இங்கிலாந்து வரும் இந்தியர்கள் வரும் திங்கட்கிழமை முதல் பத்து நாட்கள் தனிமைப்படுத்துதலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இங்கிலாந்து அரசின் நடவடிக்கைக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது அதன்படி வரும் திங்கட்கிழமை முதல் இங்கிலாந்திலிருந்து இந்தியா வரும் இங்கிலாந்து நாட்டினர் அனைவரும் பத்து நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்துதலை பின்பற்ற வேண்டும் என்றும் கொரோனா தடுப்பூசி செலுத்தி கொண்ட போதும் தனிமைப்படுத்துதலை சந்திக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது கொரோனா தடுப்பூசி செலுத்தி இருந்தாலும் இந்தியா வரும் இங்கிலாந்து நாட்டினர் பயணம் மேற்கொள்வதற்கு எழுவத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்ட கோவிட் நைன்டீன் பரிசோதனை சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் மேலும் இந்தியா வந்தவுடன் இங்கிலாந்து பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படும் மேலும் பத்து நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்துதலின் போது எட்டாவது நாளில் இரண்டாவது முறையாக கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகளை மத்திய சுகாதார மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சகம் அமல்படுத்துவதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது